ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் கடந்த நா நாளிலே நாம் ஆவியான மனிதன் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் தியானித்தோம் அதாவது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை அதாவது இந்த போய் கொண்டிருக்கிற இந்த சோதனையிலே எப்படி நான் வெற்றியாய் ஜெயமாய் வாழ்வது என்பதை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானித்து வருகிறோம் மனுஷனுடைய ஆவிக்குரிய மனுஷனுடைய ஐந்து நிலைகளை ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மேன் அதை குறித்து உங்களோடு நான் பேசுகிறேன் என்று சொல்லியிருந்தேன் முதலாவது ஆவியான மனிதன் ரெண்டாவது ஆவியை பெற்ற மனிதன் மூன்றாவது ஆவியில் நடத்தப்படுகிற மனிதன் நான்காவது ஆவியிலே நிறைந்த மனிதன் ஐந்தாவது ஆவிக்குள்ளான மனிதன் என்று சொல்லி இந்த ஐந்து விதமான ஆவிக்குரிய நிலையை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலையை அடைந்தவர்கள் சவால்களை சந்தித்து அவர்கள் வாழ்க்கையில் வந்த சோதனைகளெல்லாம் ஜெயித்தார்கள் என்பதை உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பித்து இந்த காலகட்டத்தில் நாம் கொண்டிருக்கிற ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இந்த பேண்டமிக்கில் நாம் எப்படி நாம் ஜெயமாய் வாழ்வது என்பதை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம் குறிப்பாக நேற்று தினத்தில் ஆவியான மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்தி கொண்டிருப்பான் அதாவது இவைகளெல்லாம் நடக்கும்போது மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து அவன் நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்துவான் என்று சொல்லி நாம் தியானித்தோம் அதற்கு ஒப்பனையாக ஆதாமையும் மற்ற மிருகங்களையும் உங்களுக்கு ஒப்பனையாக காண்பித்தேன் மிருகங்களுக்கு வெறும் ஒரு மாம்ச உயிர் தான் இருந்தது ஆனால் ஆதாமுக்கோ ஆவியை கத்தர் கொடுத்திருந்தார் ஆவி என்று சொன்னால் இன்னர்மேன் அதாவது ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமை படைத்தார் அது எதற்கென்றால் ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள சரீரம் உலகத்தோடு தொடர்பு கொள்ள ஆத்துமா என்பது இந்த ரெண்டுத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு காரியமாக ஆத்துமா இருப்பது உங்களுக்கு நான் நேற்று தினத்தில் விளக்கி காண்பித்தேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் அவருடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த பிரச்சனைகளை பார்க்காமல் ஒரு ஸ்தேவான் கல்லறிந்து கொள்ளப்படும் பொழுது அப்போசல் நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படும் பொழுது அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது அவர் அண்ணாந்து பார்த்து அண்ணாந்து பார்த்து இங்கே சுற்றியில் இருக்கிற மக்களை பார்க்கல அவர் அண்ணாந்து பார்த்து அங்கே பிதாவே இவர்கள் செய்கிறது மண்யம் என்று சொல்லுகிற அளவுக்கு கிறிஸ்து இயேசுவை போலவே அவர் செய்தார் காரணம் ஆவினால் நிறைந்த ஒரு மனிதனாய் ஆவியை பெற்ற மனிதனாய் இருந்ததினால்தான் நம்ம இன்றைக்கி ரெண்டாவது மனிதனை குறித்து பார்க்க போகிறோம் ஆவியை பெற்ற மனிதன் த மேன் ஹூ ரிசீவ் த ஸ்பிரிட் அதாவது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதை குறித்து உங்களுக்கு இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம் குறிப்பாக நான் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்குறாங்க பாஸ்டர் ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவர் தான் வந்து ரட்சிப்பை உண்டு பண்ணுறார் ஏன்னா த ரீஜெனரேஷன் எனக்குள்ளே மறுபடியும் நான் பிறப்பதே ஒரு ஆவியானவருடைய கிரியை தானே மறுபடியும் எதற்காக நான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதில் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன் ஒரு குயவன் ஒரு களிமண்ணை எடுத்து அந்த களிமண்ணை அவன் வனைகிறான் வனைந்து அதை ஒரு பாத்திரமாக ஒரு ஒரு குடம் ஒரு பானையாக அதை வணைகிறான் அந்த களிமண்ணில் எப்படி வணகிறான்னு சொன்னால் தண்ணீரை ஊற்றி அதை நன்றாக பிசைந்து அதை மிதித்து அதை பக்குவப்படுத்தி திரிகையிலே போட்டு அதை வணைந்து ஒரு அருமையான ஒரு குடமாக அதை மாற்றி அந்த பானையாகவோ குடமாகவோ அதை மாற்றி நெருப்பிலே சுட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதை சேல்ஸ் பண்ணுறான் எதுக்காக அந்த பானையை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதற்குள் தண்ணீர் வார்த்து அநேகருக்கு அது புரோஜனமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பது தான் அதுபோலவே அந்த பானை செய்வதற்கு தண்ணீர் ஊற்றப்பட்டது இதுதான் நம்முடைய ரட்சிப்பு இது இதில் பரிசுத்தாவியானவர் நமக்கு இடைபடுகிறார் இது போதும்னு சொல்லி நம்ம நின்ற கூடாது ஏனெடி சொன்னால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதின் நோக்கம் நமக்காக மாத்திரமல்ல தெய்வ ராஜ்யத்திலே நாம் ஒவ்வொருவரும் பயனுள்ளவர்களாக கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாய் இருப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சீஷர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார் என்றால் கோழைகளாக பயந்தாங்குழிகளாக இருந்தாங்க ரொம்ப பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப டிமிட் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க கிறிஸ்து கூடவே இருந்தார் மூன்று வருஷம் ரோடு இருந்தாலும் அவங்க ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க கிறிஸ்து கூட இருப்பதனால அவங்களுக்கு அந்த பயம் போகலை இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நம்ம இருக்கிறோம் இந்த காலக்கட்டத்தில் ஒருவேளை உங்களுக்கு கிறிஸ்து உங்களோடய கூட இருந்தாலும் கூட நீங்கள் பயப்படுவீங்க ஏன்னால் இது எந்த யுகத்தில் நம்ம வாழ்கிறோன்னா பரிசுத்தாவியானோட யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அதற்கு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் மத்திய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே ஏசு கிறிஸ்து படகிலே தன்னுடைய சீஷர்களோடு போகிறார் படகிலே போய் அவங்க ஒரு பிரயாணமாக போகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் நான் வாசிக்கிறேன் மத்தையோ எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசந்தத்தில் அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ இருந்தார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோமே என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையிடாதான் இங்கே ஷீஷர்கள் இயேசு கிறிஸ்து படகிலே அவர்களோடு கூட இருக்கிறார் அவர்களோடு பிரயாணம் செய்கிறார் காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது அவர்களுக்கு பயம் வருது பயம்தான் ஏசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டின பிற்பாடு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா ஏ விசுவாசிகளே என்று சொல்லுகிறார் அற்ப விசுவாசிகளே ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் அப்போ இயேசு கிறிஸ்து கூட இருந்த பொழுதிலும் அவர்களுக்கு பயம் இருந்தது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பார்க்கும்போது மற்ற சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தஞ்சாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் மேத்யூ சாப்டர் ஃபோர்டீன் வருஷஸ் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நான் வாசிக்கிறேன் இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் அவர் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள் இங்கே வெறும் பயப்படல கூடவே என்ன செய்கிறாங்க அலறாங்க இன்றைக்கும் பாருங்கள் நம்ம எல்லோரும் விசுவாசிகள் தான் நம்மெல்லாம் ஆண்டருடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கி பயந்து அலறிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வீட்டு விட்டே வெளியில் வரதில்லை மார்க்கெட் கூட போகிறது இன்றைக்கி நமக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும் லாக்டவுனில் இருக்கணும் சொல்லி கவர்மெண்ட் நமக்கு உத்தரவு கொடுத்ததுக்கு நல்லது நம்ம அதை கீழ்ப்படுகிறோம் பட் ஸ்டில் பக்கத்தில் இருக்க கடை கூட போகிறதுக்கு பயப்படுறாங்க நிறைய பேர் ஏன்னா ஏதாச்சும் வந்துடுமோ நான் சொல்கிறேன் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் சீஷர்கள் பயந்து அலறினார்கள் என்று போட்டிருக்கு உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் அப்போ பாருங்கள் இங்கே கிறிஸ்து மறுபடியும் அவங்கள பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இடத்துலையும் உண்டாகிறத நாம் பார்க்கிறோம் அப்போ என்ன நம்ம கொள்கிறோம் ஏசு கிறிஸ்து அவங்களோடைய கூட இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் அந்த பயம் போகவே இல்லை பயம் போகவே இல்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து சிறுவையில் அவரை அடிக்க கொண்டு போய் அவர் சிறுவையில் அடிச்சிடுறாங்க அவர் சிறுவையில் நமக்காக மறித்தார் மறித்து மூன்றாம் நாளில் உயிர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு சீடை நாம் பார்க்குறோம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு நடக்கிற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் வாரத்தின் முதலாம் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே ஷீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இங்கே பாருங்கள் ஏசு கிறிஸுப்போ உயிர் எழுந்துட்டார் இப்போ எல்லாரும் சீசரெலாம் எப்படி இருக்கிறாங்க பயந்து கிடக்கிறாங்க வீட்டை பூட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி எப்படி நம்ம எல்லோரும் லாக்டவுனில் வீட்டெல்லாம் பூட்டிகிட்டு பயந்து போய் உட்காந்துருக்குறோமோ அது மாதிரி உட்காந்துருக்குறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே வந்து நின்று என்ன சொல்கிறாரு உங்களுக்கு சமாதானம் பெரியமானவர்கள் இன்றைக்கு அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கும் சொல்கிறாரு சமாதானம் பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆனால் இந்த சீஷர்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த பயம் அவர்களை விட்டு அவர்களுக்கு மறுபடியும் பிடிக்குது இருபதாம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்போ தான் சந்தோஷப்படுறாங்க அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதான்னு சொல்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா மறுபடியும் அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த பயம் அவங்களை விட்டு போகவே இல்லை கண்டினியூஸாக அவங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ இந்த பயம் நிரந்தரமாக போகணும்னா என்ன செய்யணும் அதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நம்ம ஆவியான மனுஷனாக ஆவியான மனுஷனாக ஸ்பிரிட் மேனாக இருந்தால் மாத்திரம் பார்த்தாது வி நீட் டு ரிசீவ் த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை வி ஹாவ் டு ரிசீவ் த ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதனாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போது சில நடபடிகள் முதலாம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறார் உயித்தெழுந்த இயேசு கிறிஸ்து எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆக்ஸ் ஆஃப் த பாசில் சாப்டர் ஒன் வர்ஸ் எயிட் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசிலமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் அப்போ பாருங்கள் பயந்தாங்குழிங்க அப்பப்போ ஆண்டவர் கிறிஸ்து அவளை பார்த்து பயப்படாதீங்க பயப்படாதீங்க இயேசு கிறிஸ்து கூடயே இருந்தாலும் கூட அவங்களை பயம் போகாது ஆனால் அவங்கள பார்த்து சொல்கிறார் நான் பிதாவின் இடத்துல போகிறேன் நான் போயிட்டு உங்களுக்கு வேறு ஒரு தேற்றவாளன் அனுப்புவேன் பரிசுத்தாவியானர் வருவார் அவர் வந்து உங்கள் மேல் அவர் ஊற்றப்படுவார் ஊற்றப்படும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து யுல் பி ஸ்ட்ரெங்தன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலன் அடைந்து எனக்கு இருப்பீர்கள் எங்கெல்லாம் எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கட்டைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த சாட்சிகளாக இருப்பீர்கள் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் விட்னசஸ் போட்டிருக்கு அதனுடைய மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்டஸ் இரத்த சாட்சிகள் என்ன போட்டிருக்குங்க ரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்போ பாருங்கள் ஜீவனுக்கு பயந்தவங்க ஒரு கடல் அள அடைச்சா பயப்படுவாங்க காற்றடிச்சா பயப்படுவாங்க ஏசு கிறிஸ்துவ தண்ணியில் நடந்து வரதை பார்த்தா பயப்படுவாங்க யூதர்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு அடைச்சிக்கிட்டு உட்காந்துட்ருப்பாங்க பயந்துக்கிட்டு ஆனால் இவங்க ரத்த சாட்சிகளாக ரோம சக்கரவர்த்திகளால் அன்றைக்கு அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது சிலரை சிறைச்சேதம் பண்ணினார்கள் சிலரை சிலரை சிங்க கெபியிலே போட்டு அடைத்தார்கள் சிலரை சிலுவையிலே தலைகீழாக அடைத்தார்கள் சிலரை வாழால் அறுப்பு பயங்கரமான விதத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் செத்தார்கள் ஆனால் அவர்கள் யாவரும் பயப்படவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதினாலே அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய தைரியமும் பலனும் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சாதாரண இருந்த பயந்து கொண்டிருந்த இந்த டிமிட் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து சுவாபமுடைய இந்த மக்களை கற்ற ஜெயங்கொண்டவர்களாய் வீரர்களாய் தைரியசாலிகளாய் மாற்றினது பர்சுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து இறங்கின பொழுது கரங்கு வைத்தாண்டுக்கு மகிமை செலுத்துவோம் அப்போ பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே நாம் ஜெயமாய் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது நம்ம இடத்துல சபையிலிருந்து வசனம் வருது பலவிதமான வசனங்களை டிவியில் கேட்குறோம் வாட்ஸ்அப்பில் கேட்குறோம் ஆனாலும் தூங்கி எழுந்த பயமாக இருக்குது சிலர் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட ரெண்டு நாள் விசுவாசமாக இருக்கிறேன் மூணாவது நாள் அந்த விசுவாசம் குறஞ்சிருது நான் சொல்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு தேவை இன்றைக்கி உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்ற அனுபவம் உடைவலாக இருக்க வேண்டும் அல்லது லூயா கற்றோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்போது ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க பலன் அடைந்து என்று நாம் பார்க்கிறோம் அப்போ பாருங்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்கள் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பெந்த கோஷ்ட என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள் இங்கே பார்க்குறோம் பரிசுத்தாவினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் அப்போ பாருங்கள் நிரப்பப்பட்ட உடனே அமைதலாக வாழை சுற்றிட்டு ஓரத்தில் ஒதுங்கி பதுங்கி இருந்த ஆட்கள் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது பேதரு பதினோருவனு கூட எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று தைரியமாய் ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினது போல பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போது நாற்பது நாள் அவங்க அப்படி இல்லை ஏசு கிறிஸ்து கூட இருந்தபோது அப்படி இல்லை இவங்களுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வந்துச்சுன்னு சொன்னால் பரிசுத்தாவியான் அவருடைய பலன் நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாலாம் அதிகாரத்தில் இந்த அப்போச நடவடிக்கைகள் நாலாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இவர்களை கூட்டி கொண்டு போய் ஆலோசனை சங்கத்தில் நிறுத்துகிறாங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்யலாம் ஒரு சப்பானியா எப்படி நீங்கள் நடக்க பண்ணலாம் சொல்லி அவரை குறித்து ஒரு பெரிய சர்ச்சை உண்டாகுது அப்போ என்ன நடக்குது பதினெட்டாம் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசன அப்பாஸ்தலர் நடவடிக்கைகள் ஆக்ஸ் ஆஃப் த அப்பாசல் சாப்டர் ஃபோர் வர்ஸ் எயிட்டீன் அவர்களை அழைத்து அதாவது யாருன்னா அப்போஸ்தலர்களை அழைத்து ஆலோசனை சங்கத்துக்கு அழைத்து இயேசுவ நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதருவும் யோவானும் அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் சொல்கிறார் நீங்களே அதை நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே எப்படிங்க எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்குறாங்க எப்படி நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் இந்த நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அப்போது நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்க முடியாது தைரியமாக பேசுகிறாங்க அப்போ தைரியமாக பேசினோடனே அவர்களை விடுறாங்க நடந்த சங்கதிகளை எல்லாம் எல்லாரும் தேவனை மனிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள் இப்போ ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ணி அவங்க அற்புதமாக அந்த இடத்துலேருந்து வெளியே வராங்க அப்போ பாருங்கள் இவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொண்டு அந்த பயம் அப்படின்ற ஒரு காரியமே இல்லை பயன்ற ஒரு காரியமே இல்லை அதே நாலாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் முப்பத்தி ஓராம் வசனத்தை அவர்கள் ஜபம் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா தைரியமாய் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த தைரியம் இந்த பலன் இந்த துணிவு ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படின்ற வைராக்கியம் இதில் எங்கேருந்து வந்துச்சுன்னா பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டதினாலே கரங்குழு தாண்டும் மகிமை செலுத்துவோம் பிரைசலா அலை இன்றைக்கு நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நமக்கு இந்த தைரியமும் பலனும் வரும் என்பதற்கு எந்த இல்லை இல்லை என்று சொன்னால் மறுபடியும் மறுபடியும் நம்ம பயந்து கொண்டே பயந்து 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 இனி வரப்போகிற ச காலங்கள் கொடிய காலங்கள் இவைகளெல்லாம் மற்ற இருபத்தி நாளில் சொல்கிறாரு இந்த நீங்கள் பார்க்குற வாதைகள் கொள்ளை நோய்கள் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று தான் சொல்லியிருக்கிறார் அப்போ இது ஜஸ்ட் அ பிகினிங் இதுக்கே நம்ம இவ்வளோ பயப்படுறோம் என்ன நடக்கும் சொல்லி கலங்கி இருக்கிறோம் ஆனால் பசுத்த ஆவியானவரை நீங்கள் இருப்பீர்களால் நான் சொல்கிறேன் இவைகள் எல்லாமட்டையும் சந்திப்பதற்கு காட்வில் எம்ப்வர் யோ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவார் என்பதற்கு எந்த சந்தேகமில்லை இங்கே நான் பார்க்கும்போது அப்போஸ் நடவடிக்கை ஐந்தாம் அதிகாரத்தில் மறுபடியும் அப்போஸ்டலர்களை கூப்பிட்டு அங்கே என்ன செய்கிறான் பாருங்க இங்கே அவர்களை கூட்டி கொண்டு போகிறாங்க சிறைச்சாலை அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க அடைச்சி அவர்களை அனுப்புகிறாங்க அப்போ பாருங்க என்ன சொல்கிறாங்க ஆக்ஸ் ஆஃப் த அப்பாசல் சாப்டர் ஃபைவ் எயிட்டீன் அப்போஸ்தரலை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் பிரதான ஆச்சாரியரும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரேவேலி புத்திரையும் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போ சிறலை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள் சேவகர் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம் திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள் அப்போ பாருங்கள் இவங்க இவ்வளோ தைரியமாக இருந்ததினால ஆண்டர் அங்கே பெரிய அற்புதங்களை செய்தார் மாத்திரமல்ல அவர்கள் வெளியே வந்து தைரியமாக மீண்டும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்த அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணாங்க இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்படியே அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரின் அவர்களை நோக்கி நீங்கள் இந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா அப்படி இருந்தும் இதோ எரிசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களே என்று சொன்னான் அப்போ நாங்கள் இவ்வளோ கிளியராக இவ்வளோ தெளிவாக நாங்கள் உங்களுக்கு சொன்னோம் கட்டளை கொடுத்தோம் ஆனால் இந்த கட்டளையை மீறி நீங்கள் போதகம் பண்ணுகிறீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு தைரியம் எவ்வளோ ஒரு துணிச்சல் உண்டாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க பிரியமானவளே இந்த தைரியம் இந்த துணிச்சல்லாம் மாம்ச வைராக்கியத்தில் கூட வரக்கூடிய தைரியமோ துணிச்சலோ இல்லை இந்த வைராக்கியமும் துணிச்சலும் அவர்களுக்கு வந்தது பரிசுத்தாவியானுடைய பலத்தினாலே இங்கே வாசிக்கும்போது வாசிக்கும் போது நாற்பதாம் வசனத்து வாசிக்கிறேன் அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தரை வரவழைத்து அடித்து இங்க அப்போஸ்டர் அடிக்கிறாங்க அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் 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 தேவாலயத்திலையும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார் அடித்தாங்க அடித்த பிற்பாடு கூட அவங்க அதை குறித்து கவலைப்படாமல் சந்தோஷமாக வந்தாங்களாம் இந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்றைக்கி நம்ம யாராச்சும் கூப்பிட்டு அடித்தா நம்ம சும்மா இருப்போமா நம்ம பைக்கை யாராச்சும் பிடிங்கி வச்சுட்டா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக எனக்கு இப்படி ஆகி போச்சு ஆனால் அவங்க சந்தோஷப்பட்டாரு இந்த சந்தோஷம் இந்த தைரியம் தினந்தோறும் இந்த கட்டளைகளை மீறி பிரசங்கம் இப்போ நமக்கு சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது லாக்டவுன் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து நமக்கு எல்லாருடைய நன்மைக்காக நம்ம செய்கிறோம் ஆனால் அன்றைக்கு இது சூழ்நிலை வேறு இதையும் அதையும் நம்ம போட்டு குழப்பக்கூடாது அவள் பாருங்கள் அவங்க தைரியமாக போய் பிரசங்கம் பண்ணாங்க பிரசங்கம் பண்ண பொழுது அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல இவங்களை கட்டுப்படுத்தவே முடியல காரணம் பரிசுத்தாவியானுடைய நிறைவு பிரியமானவிலே இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் கேட்ட இந்த சத்தியம் என்ன நமக்கு போதிக்குதுன்னு சொன்னால் ஆவியானூரின் நிறைவை பெற்றுட்டோம்னா நமக்கு ஒரு அசாதாரணமான தைரியத்தை கற்றுக் கொடுக்குறார் பயம் நம்ம விட்டு நிலகி விலகி போகுது ஏன்னு சொன்னால் ரெண்டு தீமத்தையும் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை சொல்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு தீமத்தில நாம் வாசிக்கலாம் ரெண்டு தீமத்திற்கும் நான் திருப்பிக் கொள்வோம் அதை மாற்ற வாசி நான் ஜொபிக்கலாம் எட் ரெண்டு தீமத்தையும் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறார் அப்போ பயமுள்ள ஆவி அல்ல தேவன் நமக்கு பலத்தின் ஆவி தைரியத்தின் ஆவியை தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறபடியால் நாம் தைரியமாக இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதன் எவ்வளவு தைரியமாக இருப்பான் என்பதை நாம் பார்த்தோம் நாளை தினத்தில் ஆவியினாலே நடத்தப்படுகிற மனிதன் குறித்து நாம் பார்க்கலாம் இவ்வளோ நாம் யாவரும் கண்ணு மூடி நாம் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தைரியமாய் இந்த காலங்களை எதிர்நோக்க அப்போஸலர்களைப் போல நமக்கும் அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் செபிப்போம் எங்கள் அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோகு பிதாவே ஆண்டுபிறே நம்முடைய பிள்ளைகள் கலங்கி போய் பயந்து ஆண்டவரை திகைத்து என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி இருக்கிறார்கள் இவர்கள் உம்முடைய ஆ ஆவியான மனிதனாக ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை இந்த நாளிலே இவர்கள் கேட்க பண்ணினபடியால் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் இவர்களை அபிஷேகித்து பலப்படுத்தி அப்போ சிலர்கள் தைரியமாக சாட்சி கொடுத்தது போல இந்த சூழ்நிலையை தைரியமாக எதிர்கொள்ளத்தக்கதானே ஒரு மனப்பக்குவத்தை திடனை நம்பிக்கையை இவர்களுக்கு தரும்படி உன்னுடைய ஆவியின் நிறைவை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளி ஆசீர்வதி பேராக கருவைக்கு தாழ்த்தி யார் பண்ணித்து ஜபிக்கிறேன் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் பி தாவே அமே அமைச்சலான் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கடந்த ஐந்து ஆண்டு காலங்களாக தினமும் அதிகாலையிலே ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து எட்டு நிமிடத்திற்குள்ளாக ஒரு ஷார்ட் ஆடியோ பைபிள் டிவோஷன் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வருகிறோம் இதை உலகில் உள்ள மக்கள் அனைவரும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆடியோ டிவோஷன் ஒருவேளை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் முதலாவது அந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிறதான தொலைபேசி எண்ணை என்னுடைய பெயர் ஃப்ரெட்ரிக் குணசீலன் பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் குணசீலன் என்று நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயரையும் ஐ வாண்ட் யுர் மெசேஜ் என்கிற செய்தியையும் எங்களுக்கு அனுப்பி வைப்பீர்கள் நாங்கள் தொடர்ந்து தினமும் அதிகாலையில் உங்களுக்கு தவறாமல் அனுப்பி வைப்பதற்கு ஆவல் ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ அம்மாய்